வெல்கம் டு உப்பு மிளகு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாய் பிராண்ட் பண்ண போறோங்க. இருக்கு, நானும் ஒரு கால் கிலோ எறாவை வந்து கழுவி நீட்ட வச்சிருக்கேன். இதுல என்னென்ன சேர்க்கணும்னு சொல்ற பாருங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஃபுல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை இவ்வளோத்தையும் நம்ம இப்போ நல்லா கலந்து வச்சிருவோங்க. இதை எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறணும். இது ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி ஒன் அவர் மேலே ஊறினா கூட நல்லதா இருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒவ்வொரு ஊரில் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நல்லா ஊறட்டங்க. அதுக்கடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு, இது ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன பழம்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நான் தவ வச்சிருக்கேன், அதில் எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிருக்கு, நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பருந்து வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். காய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் மாறி இருந்தா போதும். இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இங்கே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு குட்டி தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அதுலேயும் சேர்த்துக்கோம், இறலையும் சேர்த்துக்கோம். இதுலேயும் ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு இந்த தொக்குக்கு தேவைக்கு சேர்த்துக்கலாம், ஏன்னா இறலையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். கொஞ்சோண்டு ஒரு அரை கரண்டி அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுருக்காங்க. இதை இப்போ இந்த தக்காளி இருக்கிறன தெரியாமல் மசிட்டோம். அப்புறம் நம்ம அந்த கிராஸ் சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நம்ம இந்த ஊற வச்சிருக்க பிராணத்துக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துக்கோம், மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கோங்க. ஆனால் திருப்பி சேர்க்க வேண்டிய வரையில் இதை நம்ம இப்போ இந்த அந்த பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கமாக திருப்பிடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாங்க, அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணுவோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு, ஓபன் பண்ணிடுவோம். கரெக்டா இருக்கு, ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் உப்புலாம் பார்க்கணும்னா நீங்க இந்த டைம்ல பார்த்துக்கோங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், பவுல்ல மாத்திடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கடாய் பிரான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.